ரெண்டு உண்ட மெத்தவாட்டி கிராமத்தின் திருத்தவ சொந்தங்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கம். இப்போதுதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெங்குப்பட்டு கிராமத்திலே பேசிக்கிட்டு வந்திருக்கேன். அதனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, மன்னிக்கிறேன். இவ்வளவு தீவிரமாக இவ்வளவு தீவிரமாக இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு இருந்திருப்பதை உணர்ந்து உடைய அருமை தம்பி அஜய் அவர்கள் எங்கள் பகுதிக்கு வந்து அந்த கருத்துக்களை நீங்கள் மக்கள் மத்தியில பேசப்பட்டுத்தார். மிக குறுகிய காலம் என்றாலும் கூட இந்த பிரச்சனையுடைய தீவிரம் கருதி நான் வருவதாக ஒப்புக்கொண்டேன். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, நம் அனைவரும் ஒரு கிறிஸ்தவ சொந்தங்களாக இந்த தேவாலயத்திற்குள்ளே உகந்து கிறிஸ்தவம் நம்ம எல்லாம் ஒன்று திரட்டி இருக்கிறது, எல்லோரையும் ஒரு சமத்துவ நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இந்தியா சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டுகளை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த சுதந்திர இந்தியாவில் கிறிஸ்தவ தலித்துகளுக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு இருந்திருக்கு. நாம் கிறிஸ்தவர்களானோ, எதனால் கிறிஸ்தவர்களானோ, நாம் எங்கே இருந்தோம், நாம் வேறொரு மதத்தில் இருந்து இந்த மதத்தை நாம் கருதியிருக்கிறோம். அந்த மதத்திலே அந்த மதத்தை விட்டு நம்முடைய முன்னோர்கள் இந்த கிறிஸ்தவத்தை தழுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. நம்முடைய முன்னோர்கள் எதை தழுவியிருந்தார்கள் என்றால், மனிதனை மனிதன் பிளவுபடுத்துகிற சாதிய வர்ணாசரணத்தை தூக்கி பிடிக்கிற சாதிய முரண்பாடுகள், ஏற்ற தாழ்வுகள் நிலவிய ஒரு சமூக அமைப்பிலிருந்து விடுதலை பெற்று நம்மை மனிதர்களாக மதிக்கிற, மனிதர்களாக அங்கீகரிக்கிற கிறிஸ்தவத்திற்குள்ளே நாம் நம்மை ஐக்கியப்படுத்திக் கொண்டோம். ஒரு நம்பிக்கையோடு வந்த ஒரு கனவு வந்தது. அங்கே என்னை தொடக்கூடாதவன், தீண்டக்கூடாதவன் என்று சொல்லுகிறான். இந்த கிறிஸ்தவத்திற்குள்ளே போனால் அனைவரையும் கட்டி தழுவுகிறார்கள், கடன் கொடுக்கிறார்கள், சகோதரர்களாக பாவிக்கிறார்கள். எனவே கிறிஸ்தவம் உயர்ந்தது என்று நம்பி நாம் இந்த மதத்திற்குள்ளே வந்தோம். கிறிஸ்தவம் அதன் கோட்பாட்டு அளவிலே சமத்துவத்தை சொல்லுகிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்தியாவிலே கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. ஐரோப்பாவிலே அல்லது வேறு கண்டங்களிலே கிறிஸ்தவம் இருக்கிறது, அங்க இருக்கிற பிரச்சனை வேறு. நிறம் சார்ந்து பிரச்சனை இருக்கிறது, மொழி சார்ந்து பிரச்சனை இருக்கிறது, அல்லது பட்டாளம் சார்ந்து பிரச்சனை இருக்கிறது என்பது வேறு நண்பர்களே. ஆனால் எந்த இடத்திலும் ஒரு மனிதனின் மனித மாண்பை, மனித சுயமரியாதையை கேள்விக்குள்ளாக்கவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட கொடுமை இந்திய கிறிஸ்தவத்திற்குள்ளே நிலவுகிறது. ஏனென்றால் இவன் எங்கே இருந்து கிளம்பி வந்தானோ அங்கே இருந்து வருகிறவன் அங்கிருக்கிற நோயையும் தூக்கி கொண்டு இந்த கிறிஸ்தவத்திற்குள்ளே வந்து பரப்பி விட்டார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்துல கொரோனா என்பது உலகையே அச்சுறுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஆட்குடி நோயாக உருமாறு. இங்கிருந்து வந்தாங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்து வந்தாலும் சரி, உட்கார வச்சு பரிசோதனை பண்ணி அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா கூட நீ ஒரு 10 நாள் தனியா உட்கார்ந்து இருப்பான்னு சொன்னைய, அதை கொண்டு நீங்க பரப்பிடாதப்பா அப்படின்னு கொரோனாவை பரப்பிடக்கூடாதுன்னு அவ்வளவு கண்காணிப்பான வேலைகளை செய்வோம். ஆனால் வேறு ஒரு சமய அமைப்பிற்குள்ளே இருந்து கிறிஸ்தவத்திற்குள்ளே நுழைகிற போது அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடந்ததா? அப்படி பரிசோதித்து விட்டு இவன் முழுமனதோடும் ஆத்ம திருப்தியோடும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறானா என்று பரிசீலித்தார்களா என்றால், நாம வந்து கிறிஸ்தவத்திற்கு வந்தோம். எதுக்காக வந்தோம்? அங்கே நிலவுகிற சாதிய தீண்டாமை வேற்றுமைகளுக்கு எதிராக ஒரு கலக உணர்ச்சியோடு, போர்க்குணத்தோடு, இனி உன்னுடைய சமையலே வேண்டாம், உன்னுடைய சங்காத்தமே வேண்டாம்டா, என்னை எவன் மனிதனாக மதிக்கிறானோ நான் அங்கே போறேன்டான்னு வந்தோம். பைபிள் சொல்லுகிறது, கிறிஸ்தவம் சொல்லுகிறது, இளைப்பாறுதலை தேடுகிறவர்கள் என்னிடத்திலே வாருங்கள் என்று கிறிஸ்தவ வசனத்தில் யாருக்கெல்லாம் இளைப்பாறுதல் வேணும் என்னிடத்திலே வாங்க பேசினார் சொன்னார்னு போட்டு. எங்களுக்கு இளைப்பாறுதல் தேவைப்பட்டது. எதுல இருந்து? இந்த நாட்டுல என்னை மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்கன்னா, என்னை நாயினும் பன்றியினும் கேவலமாய் கருதுகிற சூழல் நிலவுகிறது. ஒரு பொது குளத்திலே போய் தண்ணீர் அருந்த முடியவில்லை, பொது கிணற்றிலே தண்ணீர் எடுக்க முடியவில்லை,
முடியவில்லை பொது இடங்களிலே புழங்க முடியவில்லை கேட்டால் நீ தீண்டத்தகாதவன் கீழ்சாதிக்காரன் என்று நீ ஒதுக்குகிறான் ஆக என்னை ஒதுக்குகிற இந்த இடத்திலிருந்து என்னிடத்திலே வாருங்கள் என்று கரங்களை விரித்து அழைத்த கிறிஸ்தவத்தை நோக்கி நாம் வந்தோம் நாம மண்டைக்குள்ள எந்த கருமந்திரத்தை சுமந்து கொள்ள உண்மையாக விசுவாசத்தோடு இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டோம் ஏன்னா நாம் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நமக்கு கீழே இருக்கிறவர் என்று எப்போதும் சிந்தித்ததே இல்லை எல்லாரையும் நமக்கு நம்ம சமமாக பாவிக்கிறோம் நாம் சாதி பார்ப்பதில்லை தீண்டாமை கொடுமைக்கு யாரையும் உட்படுத்துவதில்லை எல்லாரையும் சகோதரர்களாக பார்க்கிற அந்த பரந்த மனப்பான்மை இந்த நாட்டிலே தலித்தர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது ஏன் அந்த வலியை வேதனையை அனுபவித்த காரணத்தால் நாம் எந்த சூழலிலும் யார் மனதும் புண்பட்டு விடக்கூடாது என்று நினைக்கிற சமூகம் இந்த தலித் சமூகம் எனவே நான் இந்த சாதிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற்றதை போல இந்த சமயத்திற்குள்ளே வந்தோம் நாம் வந்ததை பார்த்துவிட்டு ஆதிக்க சாதி வெறியோடு இருந்தவர்கள் இந்த கிறிஸ்தவத்திற்குள்ளே வந்தார் அவர்களும் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் சமத்துவத்தை விரும்புகிறாயா என்று அன்றைக்கு இருந்தவர்கள் கேட்டிருக்க வேண்டும் நாம் எப்படி கிறிஸ்தவத்தை தழுவினமோ அது மாதிரி ஆதிக்க சாதி வெறியர்களும் கிறிஸ்தவத்தை தழுவினார் இங்கே காதிக்க சாதி கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்குள்ளே அல்லது இந்த கிறிஸ்தவ மதத்திற்குள்ளே ஆதிக்கத்தை நிலைநாட்டி இருக்கிற அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இங்கேயும் சாதிய முரண்பாட்டை கொண்டு வந்து திணித்தார்கள் நாம் நினைப்பதைப் போல கிறிஸ்தவம் வந்து ஒரே சமயம் தான் இங்கே எல்லாரும் ஈக்குவல் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது இங்கே உங்க ஊர்ல யாரும் வேற ஆதிக்க சாதி கிறிஸ்தவர்கள் இல்லாததுனால அந்த கொடுமைகள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் நண்பர்களே நான் வருகிற எங்கள் ஊரிலே இருந்து பாருங்கள் எங்கள் ஊரிலே கல்லறைகள் இரண்டு மூன்று கல்லறைகள் இருக்கின்றன தனி கல்லற வெள்ளாளர் தனி கல்லற செட்டியாறு தனி கல்லற பல்லுபுர சாதி பதினெட்டு சாதி தனி கல்லற கிறிஸ்தவரை சொல்லுதா உடையார் கிறிஸ்தவர்களே இடத்திலே வாருங்கள் ஏசாரைக்கு சொல்லி வைக்கிறாரா படையாட்சி கிறிஸ்தவர்களே வாருங்கள் உங்கள் பாவங்களை நான் சுமக்கிறேன் சொல்லியிருக்கிறாரா இல்லை நண்பர்களே ஆனால் கிறிஸ்தவத்திற்குள்ளே சாதியை சுமந்து கொண்டு வந்தவர்கள் அதை ஒரு நோயை போல பரப்பி விட்டார்கள் கிறிஸ்தவம் சீல் பிடித்து பாழ்பட்டு போனது யாரால் தலித்துகள் அல்ல இங்கே வந்து சாதியை கடைபிடிக்கிறவனால் அப்படியானால் இந்த சாதிய முரண்பாடுகள் நமக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவை உருவாக்கி இருக்கிறது இந்தியாவில 140 கோடி பேர் இருக்கிறான் இந்த 140 கோடி பேர்ல 6ல ஒருத்தன் கிறிஸ்தவங்கிறான் 140 கோடி பேர்ல 6ல வருத்தீங்கன்னா அவனை வெறுப்பு கிறிஸ்தவர்கள் இருக்கிறான் எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி பேர் 22 கோடி பேர் வருவாங்க 22 கோடி பேர் கிறிஸ்தவர்ல 85% தலித் கிறிஸ்தவர்கள் நல்லா நினைச்சு பார்ப்போம் 22 கோடி பேர்ல 80 கோடி பேர்னா கிட்டத்தட்ட 15-16-17 கோடி பேர் யாரு தலித் கிறிஸ்தவர்கள் அப்ப மொத்த இந்தியாவில கிறிஸ்தவர்களில் யார் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா தலித் கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கிறிஸ்தவ மதத்தில் நடத்தப்படுகிற பள்ளிகளிலே கல்லூரிகளிலே தேவாலய நிர்வாகத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு பங்கு இருந்திருக்கணும் எவ்வளவு இருந்திருக்கணும் 85% இருக்குதா இல்லை நம்மளை இங்கேயும் அதே மாதிரிதான் நடத்துறான் இங்கேயும் பல கிறிஸ்தவனாகவும் பல்ல கிறிஸ்தவனாகவும் சக்கிலிய கிறிஸ்தவனாக தான் நம்மளை நடத்துறான்னா இவ்வளவு காலம் பொறுத்திருந்த நாம் இனியே பொறுத்த முடியாது ஏனென்றால் இன்றைக்கு நாம் புரட்சியர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு புரட்சியர் அம்பேத்கரின் வழியிலே நடப்பதற்கு முடிவெடுத்ததற்கு பிறகு எந்த சூழலிலும் அடிமைத்தனத்தையும் ஒடுக்குவரையும் ஒப்புக்கொள்ள முடியாது என்ற இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் இதை எதிர்த்து நாம் கேள்வி கேட்டு 85% இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த சமயத்திற்குள்ள எதுவும் இல்லை சரி திருச்சபைக்குள்ளதான் எதுவும் இல்லை இந்த சமூகத்துல சட்ட ரீதியா நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளாவது கிடைக்கிறதா என்றால் சட்டப்படியும் இல்ல நீ இருக்கிற சமயத்துக்குள்ள இல்லைன்னா உன்னை இந்த சமூகம் எப்படி பார்க்குது என்றால் 6 மாட்டை விட கேவலமா பார்க்கும் வீட்டுல வளர்க்கிற நாய்களை விட கேவலமாய் பார்க்கிறது பந்திகளை விட கேவலமாய் பார்க்கிறது என்றால் சூடும் சுயவரியாலையும் உள்ள நாம் சும்மா இருக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கு எவ்வளவு பெரிய பேராபத்து வருகிறது கிறிஸ்தவ தேவாலயங்களை இடிக்கிறார்கள் கிறிஸ்தவர்களை ஒடுக்குகிறார்கள் உங்களுக்கு தெரியும் வரலாற்றில் நம்ம படிக்கிற நிறைய நடக்கிற கண் முன்னாடியே நடக்குது அப்படிதான் எல்லா கிறிஸ்தவர்களும் வாங்கிறான்
கருப்பு தோலை ஒரு அங்கியை போல் அணிந்திருக்காதீர்கள்
அதை ஒரு போர்க்கொடி போல தூக்கி பிடிங்கள் என்று சொன்னான். நம்முடைய கையில இந்த பைபிள் இருக்கிறது, இதுதான் நம்முடைய போர்க்கருவி. ஆமாம், நாங்கள் தலித் திருத்தவர்கள், எங்களுக்கான சட்டப்பூர்வ உரிமைகளை கொடுங்கள் என்று வீதிக்கர வேண்டிய நேரம் பல வருஷமா நம்முடைய தலித் திருத்தவ தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள், பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் அது பத்தல. இன்னைக்கு நம்ம வெளியில வந்தால்தான் நடக்கிறது. ஏன்னா இந்த தலித் கிறிஸ்தவர்கள் நிலைமையை பத்தி ஆராய்ந்து பார்த்து இவங்க இன்னும் சமூக அளவுல முன்னேறல, பொருளாதாரத்துல முன்னேறல, அரசு வேலை வாய்ப்புகளை தரல, இன்னமும் பஞ்சை பராதிகளாய் கூலிகளாய் இருக்கிறார்கள். இவங்க வாழ்க்கை மாறணும்னா அவங்கள பட்டியலின சமூகர்களாக கருதணும்னு அரசாங்கத்துக்கு பல கமிஷன் அறிக்கை கொடுத்துருக்காங்க. காக்கா கலீல்கருங்கிற ஒரு தலைமையில ஒரு நாலு பேர் கொண்ட குழுவை போட்டு ஆராய்ச்சி பண்ணி இவங்க ஒரு ரிப்போர்ட் கேட்கலாம். இவங்க என்னப்பா எப்படி பாருக்குறாங்க, கிறிஸ்தவத்துக்கு போன உடனே எல்லாரும் ஆளுக்கு 50 நிலம் வாங்கிட்டானா, ஆளுக்கு 4 கட்சி கொடுத்து கட்டிட்டானா, காலு பங்களா வச்சிருக்கானு ஆராய்ச்சி பண்றாங்கண்ணா. வந்து பார்த்தா அதே போல குறிச்சியில தான் இருக்கு. ஆறு பக்கமா இருந்த போய் அந்த குளிச்சா அந்த உணியான பிறந்ததை அந்த குடிச்சிருக்கான், அதே குளிச்சியில் தான் ஒட்டி கிடக்கும். அன்னைக்கு எப்படி இன்னொருத்த நிலத்துல போய் வேலை முடுங்கன்னு கேட்டோமா, இன்னைக்கு அப்படித்தான் இன்னொருத்த நிலத்துல போய் வேலை முடுங்கன்னு கேட்கிற இடத்துல இருக்கிறோம். அனுபவமாக இருந்த போது அதே நிலைமைதான், அருளப்பனாக இருந்த போது அதே நிலைமைதான். ஆனால் அது அனுபவமாக இருந்தால் கிடைக்கிற செல்வி அருளப்பனாக இருந்தால் கிடைக்கிறதா என்பதுதான் கேள்வி. நண்பர்களே, கிடைக்கிறதா? ஆர்வமாக இருக்கிறவர், ஒரு இந்து சகோதராக இருக்கிறவர் தேர்தலில் இருந்து வெற்றி பெற முடியும். அவருக்கென்று ஒரு சில தொகுதிகளை ஒதுக்குகிறார்கள். இது எஸ்சி தொகுதி பாக்கலாம், வரவேற்கிறோம். அவர்களுக்கு வேண்டும் தான், அது தரக்கூடாதுங்கிறது நம்முடைய நோக்கம் அல்ல. அவருக்கு தருவதை போல எனக்கும் தான். ஒரே வீட்டுல ஒரே சமூகத்துல ஒடுக்கப்பட்டு கிடக்கிற ஒருவருக்கு ஒரு நியாயம், இன்னொருவருக்கு நியாயம் என்று சொல்வது எப்படி நியாயமா இருக்கும்? ஒரு கண்டுல எண்ணெய் ஒரு கண்டுல சுண்ணாம்பு வைக்கிறது எப்படி சார் சரியா இருக்குன்னு கேட்கிறான். அதுதான் தலித்து சொல்லி சொல்லலாம். எனவே ஆறுமுகத்துக்கு கொடுத்தது அந்தோணி சாமிக்கும் கொடுங்க, ஆறுமுகத்துக்கு கொடுத்தது அருளப்பனுக்கும் கொடுங்கன்னு நம்ம கேட்கிறோம். இவ்வளவுதான் நம்முடைய கோரிக்கை நண்பர்களே. 1959 போடப்பட்ட ஆணையை திரும்ப பெறு என்பது ஒரு கோரிக்கை. காக்கா கலேர்கள் என்கிற ஒரு தலைமையில போடப்பட்ட ஆணையம் கொடுத்த பரிந்துரை, தலித் கிறிஸ்தவர்களுக்கு பட்டியல சமூக உரிமை கொடுங்க. பாராளுமன்ற நிலைக்குழு கொடுத்த அறிக்கை, தலித் கிறிஸ்தவர்களுக்கு பட்டியலின உரிமை கொடுங்க. மண்டல் கமிஷன் பட்டியலின உரிமையை தலித் கிறிஸ்தவர்களுக்கு கொடுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்றான். ஆனா இந்த அரசாங்கம் செஞ்சுச்சா? செய்யல. ஏன் செய்யல? நாம அதை போராடி நான்கு அளவுக்கு ஒரு பெரிய வலிமையான சக்தியை இருந்தாங்க. நம்மகிட்ட போராடுறதுக்கு என்ன சார் இருக்கு, நம்ம கையில என்ன சார் இருக்கு? நம்மளால கேட்பான், என் கையில என்ன இருக்குதுன்னு. உங்க கையில மிக முக்கியமான ஒரு ஆயுதம் இருக்கு. அது என்ன ஆயுதம்? வாக்கு என்கிற ஆயுதம். அம்பேத்கர் போராடி இங்க இருக்கக்கூடிய 18 வயசு நிரம்பின எல்லாருக்கும் வாக்களிக்கிற உரிமை வாங்கி கொடுத்தாங்க. அது நம்ம நினைக்கிற சாதாரணமா 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் சொல்லலாம். அதுதான் என்னுடைய கையில இருக்கிறாங்க. இந்த அந்த வாக்கு என்கிற ஆயுதத்தை நீ சரியா பயன்படுத்தணுங்கிற விழிப்புணர்வு உனக்கு வந்து நீங்க 1-2 ஒரு தலித்திருத்தவ சமூகமா 1-2 நின்றுட்டா நீங்க சொல்லுவதை இங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் கேட்கும், அரசும் கேட்கும். நாம் அப்படி திரண்டுறவா? திரண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை நண்பர்களே, நாம் கட்சிகளால் பிளந்து விடப்போம், பிளந்து இருக்கிறோம். நாம் பல்வேறு இடங்களிலே சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு இடத்துல அப்படி மொத்தமா திரண்டு நிற்கிறோமா? இல்லை. ஊருக்கு 10 குடும்பம், 4 குடும்பம், 50 குடும்பம் தான் இருக்குது. ஆனால் ஆதிக்க சார் திருத்தவர்கள் அடையடையாக கொத்து கொத்தா திரட்சியா இருக்கிறான். அவனுக்கு வேணுங்கிற உரிமைய அவன் போராடித்தான் பரணுங்கிறது இல்ல. இங்க இருக்கக்கூடிய அரசு எந்திரம் அவர்கள் கையில் இருக்கிறது, இங்க இருக்கக்கூடிய திருச்சபை நிர்வாகம் அவர்கள் கையில் இருக்கிறது, இங்க இருக்கக்கூடிய வளங்கள் அவர்கள் கையில் இருக்கிறது. எனவே அவர்கள் நினைத்ததெல்லாம் நடக்கிறது. ஏழுமற்ற இந்த ஜனங்கள் அப்படியே கிடக்கிறாங்க. நிலம் இல்லை, வளம் இல்லை, அதிகாரம் இல்லை, ஆட்சி அமைப்பு துணை இல்லை. இன்னமும் நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கோம். அப்படின்னா இதை மாற்றுவதற்கு ஒரே வழி, நாம் ஒரு அமைப்பாக ஒன்று திறந்த வேண்டிய தேவை. நம்ம தலித் திருத்தவர்களாக அந்த சிந்தனையோடு ஒன்று திரண்டால் மட்டும்தான் நம்முடைய அரசியல் சட்டப்பூர்வ உரிமைகளை வென்றெடுக்க முடியும். அப்ப இந்த உரிமைகளை வென்றெடுக்கணுங்கிறதுக்காக உச்ச நீதிமன்றத்தில் நம்முடைய சகோதரர் ஒரு வழக்கு போடுறார். என்ன வழக்கு சார்? எஸ்சி ஹிந்துக்கு என்ன செலவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எஸ்சி புத்திஸ்டுக்கு என்ன கொடுக்குறீங்களோ, பௌத்தர்களுக்கு என்ன உரிமை கொடுக்குறீங்களோ அதே உரிமையை எஸ்சி ஹிந்துக்கும் எஸ்சி கிறிஸ்டியனுக்கும் கொடுங்க. கிறிஸ்தவராக மதம் மாறிய ஆதி திராவிடர்களுக்கும் இங்கே வழங்கக்கூடிய பட்டியலின உரிமை, மக்களுக்கான உரிமையை வழங்குங்கள்னு கேட்கிறோம்.
இந்த வழக்கு எத்தனை வருஷமா நடக்குது? 18 வருஷம் நடக்குது. 18 வருஷமா நடக்கிற இந்த வழக்கு ஏறக்குறைய முடியிற தருவாய் இருக்கு. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மத்தியில யார் ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்தவர்களை அதுவும் தலித் கிறிஸ்தவர்களை எப்படி நேசிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் ஒரு மனுவை கொண்டு போய் கொடுக்கும். என்ன மனுனா, தலித் கிறிஸ்தவர்கள் பத்தி ஆராய்ச்சி பண்ணி சில முடிவுகளை தருவதற்கு நாங்கள் ஒரு குழுவை அமைத்திருக்கிறோம், ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கிறோம். யார் தலைமையில? ஏற்கனவே உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ரிட்டையர்டான கேஜி பாலகிருஷ்ணன் தலைமையில ஒரு ஆணையத்தை போட்டிருக்கிறோம். அந்த ஆணையம் என்ன சொல்லுதோ அதை வச்சுதான் நாங்க என்னவே முடிவுக்கு வரப்போறோம்னு சொல்றோம். நல்லா கவனிங்க, ஏற்கனவே இந்த சமூகத்து மக்களுடைய சமூக அரசியல் பொருளாதார நிலைமைகளை ஆராய்ச்சி பண்ணி பல குழுக்கள் அறிக்கை தந்திருக்கிறது. காக்கா கலைஞர் கமிட்டி, இளை பெருமாள் கமிஷன், பாராளுமன்ற நிலைக்குழு, நேஷனல் எஸ்சி எஸ்டி கமிஷன், நேஷனல் மைனாரிட்டி கமிஷன், மண்டல் கமிஷன், அதே மாதிரி ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன், சச்சார் குழு, இப்படி இவ்வளவு பேரும் ஆராய்ச்சி பண்ணி எஸ்சி கிறிஸ்டியனுக்குரிய சலுகைகளை கொடுக்கலாம்னு பரிந்துரை பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இப்படி ஒரு ஆணையத்தை அமைக்கிறது என்று சொன்னால், ஒன்று வழக்கை இழுத்தடிக்கணும், இல்லைன்னா இந்த கேஸ் ஊக்கி விடுங்கிறது. ஒருவேளை இந்த வழக்கில நாம் தோற்று போனால் நாம் பெரிய இழப்பினை சந்திக்க வேண்டி இருக்கோம். ஏன்னா இந்த கையில கிடைச்சது வாயில கிடைக்கல, வாய் கெட்டலம்பா, அது மாதிரி இந்த வழக்கில நாம் வெற்றி பெறுகிற சூழல் வந்து விட்டது. வெற்றி பெற்றால் நம்முடைய பிள்ளைகள் அரசு பணிகளில் எளிதாக சேர முடியும், நம்முடைய பிள்ளைகள் இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் நின்று வெல்ல முடியும், அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தொகுதியை நமக்கு ஒதுக்குனான்னா அந்த எஸ் வி கிருஷ்ணன் மட்டும்தான் நிக்க முடியும், வேற நிக்க முடியாது. எப்போ பட்டியல் முடிவு கிடைச்சாதான் நடக்கும். அப்படின்னா அந்த உரிமை கிடைப்பதற்கு ஏற்கனவே அரசாங்கப்பட்ட ஆணையை ரத்து செய்யணும், அதுதான் நம்ம போட்டுக்கிற கேஸ். அந்த ஆணையை ரத்து பண்ண போற நேரத்துல இப்படி ஒரு குறுக்கு சால் ஓட்டுற வேலை இந்த பிஜேபி கவர்மெண்ட் செஞ்சிருக்கு. அப்படின்னா நாம் விழிப்புணர்வை பெற வேண்டிய நேரம். நாம விழிப்புணர்வை பெறலைன்னா, நமக்காக நாம போராடலைன்னா நமக்கு வேறு யாரும் மீட்பையும் தரப்போவதில்லை, விடுதலையும் தரப்போவதில்லை. நாம் எந்த நம்பிக்கையில இந்த கிறிஸ்தவத்திற்குள் வந்தோமோ அந்த நம்பிக்கை சிதறடிக்கப்படும். நம்மை மனிதர்களாய் நடத்துவார்கள் என்று வந்தோம், ஆனா தேவாலயத்தில் இரட்டை வழிபாட்டு முறை இருக்கிறது. நாம் நம்மை மனிதர்களாய் நம்ப நடத்துவார்கள் என்று இந்த கிறிஸ்தவத்திற்குள்ளே வந்தோம், செத்த பிறகு புதைப்பதற்கு இரண்டு தூம்பாக்களை வைத்திருக்கிறார். ரெண்டு தூம்பா வச்சிருக்கான் எல்லாருக்கும். ரெண்டு தேவாலயங்கள் இருக்கிறது, ரெண்டு கல்லறைகள் இருக்கிறது. இந்த நாட்டில் எல்லாமே ரெண்டா இருக்குது. கிறிஸ்தவனாக இருந்தாலும் நீ ஆதிக்க சாதி கிறிஸ்தவனுக்கு ஒண்ணு, ஒடுக்கப்பட்ட சாதி கிறிஸ்தவனுக்கு ஒண்ணுங்கிற இந்த இரட்டை சாதி முறை ஒழிக்கப்பட வேண்டும். இந்துவாக இருந்தால்தான் அந்த பிரச்சனைனா, கிறிஸ்தவனா மாறினதற்கு அந்த பிரச்சனையானா? ஆக இந்த இரட்டை தன்மை ஒழியணும்னா, இங்கே எல்லாரும் சமம் என்கிற சூழல் வரணும்னா, நாம் கிறிஸ்தவர்கள் என்கிற உணர்வோடு ஒன்றிணைய வேண்டிய தேவைப்படும். நாம் அப்படி திறக்க நம்ம என்ன பண்றோம், நம்ம கையில கிடைச்ச வாக்கை கொண்டு போய் அடுத்த ஒன்று போட்டு. இப்ப நீங்க சொல்லுவா, நம்ம 50 வருஷமா அந்த கட்சியில இருக்கிற சார், எங்க தாத்தா காலத்துல நாங்க இந்த கட்சி சார், அந்த கட்சியில இதுவரைக்கும் எத்தனை தலித் கிறிஸ்தவர்கள் எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறாங்க, அந்த கட்சியில இதுவரைக்கும் எத்தனை தலித் கிறிஸ்தவர்கள் அமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. 50-60 ஆண்டு காலமா இந்த நாட்டுல சமூக நீதி பேருக்கு ஆட்சி செய்கிறவர்கள் எத்தனை தலித் கிறிஸ்தவர்களை அமைச்சர்களாக மாற்றிருக்கிறாங்க, முஸ்லீம்களாக இருக்கிறாங்கல்ல, ஏன் முஸ்லீம் சமூகத்துக்கு கொண்டு தர ஒருத்தர் சொன்னா எல்லாரும் கட்டுப்படுவாங்க. இந்த சமூகத்துல தான் இல்லை, முஸ்லீம்களை அமைச்சர்களாக்குதான் அது ஆக்க வேணாம்னு நான் சொல்லலை, நல்லதுதான். தலித் சகோதரர்களை அமைச்சர்களாக முடிகிறது. தலித் கிறிஸ்தவர்களுக்கு நம்ம மொட்டு மொத்தமா திருச்சபையில சொன்ன உடனே போய் கொத்த ஓட்டை போட்டு வந்துடும். ஓட்டு போடுற உனக்கு என்ன கிடைத்தது? எதுவுமே மிஞ்சி மிஞ்சி போனா இப்ப இது 10th வார்டு அப்படின்னா, இந்த வார்டுல இருக்கிற உனக்கு ஒரு வார்டு உறுப்பினர் போஸ்ட் கிடைச்சிருக்கும், அதுவும் இங்க வேற எவனும் நிக்க மாட்டாங்க. இங்கே ஒரு முதலமைச்சர் ஜெயிப்பாங்க, உங்களுக்கு தீர்வு கொடுக்க மாட்டான். அரசியல் அதிகாரம் வரணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கை மாறணும்னா முதல்ல நீங்க பின்பற்றணும், சிந்திக்கணும்.
உன் வாக்க முதல்ல உன்னுடைய உரிமையை பேசுறவனுக்கு தான் போடணுங்கிற சிந்தனை உனக்கு வரும். உன் பிரச்சனையை சமூக பிரச்சனையா பேசுறவனுக்கு தான் என் ஓட்டு போடுவேங்கிற சிந்தனை வரும். ஊரா வீட்டு பிரச்சனை தான் உன் பிரச்சனை நீ நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா உன் பிரச்சனையை பேசுறதுக்கு நீங்க நாந்தி அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. தலித்திருத்தவர்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு இங்க நாந்தி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. தலித்திருத்த பிரச்சனையை இங்க பேசப்படுகிற ஒரு விவாத பொருளாக நீங்க பார்க்க வேண்டும். நம்முடைய இடஒதுக்கீடு என்ன ஆச்சுன்னு கேட்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அரசு பணி என்ன ஆச்சுன்னு கேட்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் ஏன்னா கொடுக்க மாட்டாங்கிறான்னு கேட்கணும். ஏன் நீ மதம் மாற்றம்னா கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் மதம் மாறினாலும் என்ன கொடுக்கலாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம். ஆனா வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். நல்ல நினைச்சு நமக்கு என்ன வேணும் அரசாங்க வேலை வேணும். எதுக்கு படிக்கிறோம் ஒரு நல்ல கௌரவமான உத்தியோகத்துக்கு போகணும்னு படிக்கிறோம். அரசாங்க வேலை உண்டாகும் கிடையாது. ஏன் நீ யார் யார் கூட தான் போட்டி போடணும்னா செட்டியார் கூட மலையார் கூட ரெட்டியார் கூட கவுண்டர் கூட பிரயாஸ் கூட தகமுடையவர் உடையாரு யாரும் இவங்க கூட எல்லாம் போட்டி போட்டு நீ ஒரு அரசாங்கத்தில் அதை வாங்கி முடியுமாங்க. அப்படிப்பட்ட யதார்த்த சூழல் அங்கே இருக்கு. அப்ப ஒடுக்கப்பட்ட சேரிவாழ் கிறிஸ்தவ மக்களுக்கு அரசு பணிகளில் தொடர்ந்து ஓரவங்கடி நடக்கிறது. யார் கேட்பா யார் கேட்கணும் கேட்கணும். இனிமே உங்க தெரு போட்டி கேட்டு வந்தா பார்ப்பா எந்த வருஷமா இப்ப அவங்க கட்சி ஆட்சியில் இருந்தது எங்க ஆளுநர் எத்தனை பேர் இப்ப அமைச்சர் ஆக்குன கேளுங்க. எங்க ஆளுநர் எத்தனை பேர் எம்எல்ஏ ஆக்குங்கிற கேளுங்க. எங்க ஆளுநர் எத்தனை பேருக்கு இந்த இந்த நாட்டில் கூடிய பிரச்சனைகளை நீங்க தீர்த்து வச்சிருந்தீங்க. இந்த தச்சூர் ஊர் மதுராந்த அந்த கோயில்ல ஒடுக்கப்பட்ட நம்முடைய அருந்ததிய சகோதரர்கள் உரிமை கோரினார்கள் தலித் மக்கள் உரிமை கோரினார்கள் என்பதற்காக அங்க இருக்கிற பறையில அந்த கோயிலுக்குள்ள போய் சாமி கொடுக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இந்த கோயில் இருந்து கூட்டு பத்து வருஷமா கூட்டி வச்சிருக்கோம். ஏற்கனவே கோயிலுக்குள்ளதான் இருந்தாங்க. ஏசுநாதரையே உள்ள வச்சு கூட்டுற தைரியத்தை இந்த நாட்டுல ஆதித்ய சாமியினர் யார் கொடுத்தது. கிறிஸ்துவையே புறக்கணிக்கிற அதிகாரம் யார் கொடுத்தது. சாதி கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையா நாமெல்லாம் ஆதாம் ஏவாள் பிள்ளைகள் தானே வேதம் கொண்டது. ஆதாம் ஏவாள் பிள்ளைகள் எப்பறம் ஒருத்தர் உடையாராம ஒருத்தர் செட்டியாராவது முட்டாக்களை யோசிச்சு பாருறாங்க இந்த நாட்டை சொன்னாங்க. நம்ம எல்லாரும் கடவுளின் குழந்தை இருந்தாங்க. எல்லாரையும் நம்ம கையை உள்ள கையில எழுதி வச்சாருன்னு சொல்றான். இப்ப நம்மள எழுதி வைக்கணும் தானே உடையாந்து பேரை எழுதி வச்சிருப்பான். நல்லா நினைச்சு பாருங்க. அப்படின்னா ஏசுநாதர் சொன்னது ஒண்ணு இவன் பேசுறது ஒண்ணுன்னா போலி கிருத்தவர் இங்க உடையாந்து செட்டியாருந்து பேதம் கிடைக்காது. எல்லாரும் ஒரே ஆளுன்னு சொல்ற சமத்துவத்தை இந்த திருத்தி வைப்பாங்க உருவாக்கணும். அப்ப இங்க தலித் கிருத்தவர்கள் தங்கள் உரிமைக்காக போராடினால் என்ன நடக்கிறது. உயிரோடு கொடுத்தான் தேவகோட்டை பக்கத்துல ஓரியூர்னு ஒரு சின்ன காலம். அந்த ஊர்ல தலித் கிறிஸ்தவர்கள் எங்களுக்கும் வழிபாட்டு உரிமை கொடுறான்னு கேட்டதுனால சார்லஸ்ங்கிற நம்முடைய சகோதரரை அங்க இருக்கக்கூடிய பாதிரியார் உட்பட சேர்ந்து உயிரோடு கொளுத்தினார்கள். அதிகாரம் இருக்கிறத அந்த கொலையை மறைத்தார். சார்லஸ் இந்த மக்களின் உரிமைக்காக முன்னாடி நின்று போராடின பெட்ரோல் ஊற்றி உயிரோடு எரிக்கிற மனப்பான்மையை கிறிஸ்தவனுக்கு தந்ததா. செத்துவனுடைய சகோதரன் மதுராந்தகத்துல தச்சூர்ல ஒண்ணு இல்லைங்க. எல்லாரும் புதைக்கிற கன்றையே எங்க தாத்தாவையும் புதனான்னு சொன்னான். எங்க பாட்டியும் புதனான்னு சொன்னான். எல்லாரும் புதைக்கிற கல்லறையிலே பிணத்தை புதைப்பதற்கு பறைய சுடுகாடு பறைய கன்ற தண்ணி அங்க இருக்கக்கூடிய ரெட்டியார்க கன்ற தண்ணின்னு பிரிச்சு வச்சான். ஒரே கல்லறை தான் ஒரே திருச்சபி தானே ஒரே ஆண்டவர் தானே ஒரே ஆண்டவருக்கு பிள்ளைகளா இருக்கிறவர் எப்பறம் ரெண்டு கல்லறையில புதைக்க முடியும். அதை கேட்டு அங்க போராட்டம் நடந்து ஒருத்தர் செத்து போயிட்டாரு. அது புதைக்கிறதுக்கு போகும்போது பொது இடத்துல தான் புதைப்போம்னு போராட்டாங்க நம்ம ஜனங்க. அந்த கிறிஸ்தவ தலித்துகள் பிணத்தை புதைப்பதற்கு போராடுகிற அளவுக்கு தான் அந்த நாட்டுக்கு வந்து அந்த கல்லறையில போய் புதைக்கும் போது பெரிய போராட்டம் கலெக்டர்லாம் வச்சுட்டாங்க. ஒரு சுடுகாட்டில் தான் புதைக்கணும் சட்டம் இது அனுமதிக்காது ஒரு சுடுகாட்டில் புதைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த சுடுகாட்டில் போய் அந்த கல்லறையில குணப்புதைப்பதற்கு குழி தோண்டிய தோழ ராஜேந்திரன் நம்முடைய சகோதரர் அவரை அடித்தே கொலை செய்தார். ராஜேந்திரன் ஒரு சுடுகாடு வேணும்னு கேட்டதுக்கு ஒரு கல்லறை வேணும் என்று கேட்டதற்காக ராஜேந்திரனை அடித்துக் கொள்கிறார் இந்த சமூகம். எல்லாரும் ஒரு தேவாலயத்துக்குள்ள வழிபடலாம் என்று சொன்னதற்காக சார்லஸ் உயிரோடு கொளுத்தி கொள்கிறது இந்த சமூகம் என்றால் நீ இந்த சமூகத்துல எங்க இருக்கிறீங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ 15% இருக்கிற ஆதிக்க சாதி கிறிஸ்தவர்களால் மொத்த கிறிஸ்தவமும் இங்கே
சாதி கிறிஸ்தவனாக மாறி கொண்டிருக்கிறது. இதை நம்ம தடுக்கணும்னா நம்ம ஒன்னே ஒண்ணு வேணும், அரசியல் அதிகாரம். அந்த அரசியல் அதிகாரத்தை நம்ம எப்படி பெற முடியும்னா சட்டப்பூர்வமாக தான் பெற முடியும். சட்டப்பூர்வமாக வேலை நடக்கணும்னா நாம ஒரு பெருந்திரட்சியாக திரண்டு நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினாதான் நாம சொல்றது அரசாங்கம் கேட்கணும். அரசாங்கம் காது கொடுத்து கேட்கணும்னா 5000 பேரா போன கொடுத்தாரு, ஒரு 50 லட்சம் பேர் அஞ்சோடிகளாக திரண்டு நிற்கணும். அப்படி திரணுங்கிற எண்ணம், ஒரு அமைப்பா திரண்டுங்கிற எண்ணம், நாம் ஒரு அமைப்பாக திரண்டால்தான் தலித் திருத்தவர்களுக்கான உரிமையை வென்றெடுக்க முடியும். இப்போ போட்டிருக்கிற இந்த வழக்கில் நம்ம ஜெயிக்கணும்னா இப்போ குறுக்கு சார் ஓட்டுற மாதிரி போட்டிருக்கிற இந்த கேஜி பாலகிருஷ்ணன் ஆணையத்தை திரும்ப பெறு அப்படிங்கிற கோரிக்கை எல்லா சேரிகளிலும் முடிக்க வேண்டும், எல்லா இடங்களிலும் முடிக்கிறோம். அது ஒரு விவாதத்தோட கேஜி பாலகிருஷ்ணன் ஆணையத்தை திரும்ப பெறு சொல்லணும். ஏன்னா அந்த ஆணையம் வந்தால் தலித் திருத்தவர்களுக்கான இடஒதுக்கீடு பாதிக்கப்படும். தலித் திருத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் போனால் நம்முடைய பிள்ளைகள் அரசு வேலைகளை நினைத்து பார்க்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசாங்கம் கல்லூரிகளில் பேராசிரியர் பணியிடத்துக்கு எல்லாம் விண்ணப்பித்தாங்க, நானும் போட்டேன். தமிழ்நாட்டிலே மொத்தம் 50 பேர் மெரிட் செலக்ட் ஆன நானும் ஒரு ஆள், எனக்கு வேலை கிடைக்கிறது. காரணம் என்னை பிசியில் தெரிஞ்சாங்க, குறைஞ்சபட்சம் எம்பிசியில் இருந்தாலும் எனக்கு வேலை கிடைச்சிருக்கேன். ஆனால் நான் பிசியாக இருந்தால் எனக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி எத்தனையோ தலித் திருத்தவர்களுக்கு வேலை செய்யும். நான் இந்த உதாரணம் சொல்றது காரணம் என்னன்னா எனக்கு நடந்ததே நான் சொல்லுவேன். அப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நடக்காமல் இருக்கணுமானா என்ன பண்ணணும்னா இனிமே அரசியல் விழிப்புணர்வை சொல்லுங்கள். புரட்சி அம்பேத்கர் காட்டின வழியில இந்த சமூகம் ஒன்று திரளணும். அப்பதான் இந்த சமூகத்தின் மீது கேட்கப்படுகிற தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு முடிவு பெற்ற முடியும். 2 தேவாலயங்கள் என்பதை ஒழிக்க முடியும், 2 கடல்கள் என்பதை ஒழிக்க முடியும், 2 தூம்பாக்கள் என்பதை ஒழிக்க முடியும். திருத்துவம் என்றால் ஒற்றுமை தான், சமத்துவம் தான். இந்த நாட்டுக்கிருந்து இந்த எல்லாரும் ஒருங்கிணைந்து திரள வேண்டும் என்றால் தலித் திருத்தவர்கள் தங்களுடைய அரசியல் உரிமைக்காக விழிப்புணர்வை பெற வேண்டும். அத்தகைய விழிப்புணர்வுகளை இந்த மெத்தவாடி போன்ற கிராமங்களில் இருக்கிற மக்கள் பெறுவதைப் போல ஏனைய கிராமங்களிலையும் பெறணும். நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நம்ம சமூகத்தில் நம்ம இவனால கண்ணை கட்டி வாழ்ந்துடா, இனிமே கண்ணை திறந்து பார்க்கணும். இந்த கிறிஸ்தவத்திற்குள்ளே நாம் இன்னமும் சேரி மக்களை போல் தான் நடத்தப்படுகிறோம் என்றால் சேரி மக்களுக்கு இணைக்கப்படுகிற அநீதிகளுக்கு சட்டப்பூர்வமான உரிமை கிடைக்கிறது என்று உண்மையானால் நமக்கும் சட்டப்பூர்வமான உரிமை கிடைக்கணும். அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்று திரள வேண்டிய நேரம் வந்திருக்கிறதுக்கு உங்கள் சொந்த பந்தங்களுக்கு சொல்லுங்கள். ஒவ்வொரு ஊர்களிலையும் இதை விவாதப் பொருளாக மாற்றுங்க. நீங்களும் சரி, உங்க ஊர்கிட்ட கூட இளைஞர்கள் மாணவர்கள் உட்கார்ந்து பிரச்சனைகளை பேசுங்கள். ஏனென்றால் தலித் திருத்தவர்களாய் நாம் ஒன்றிணைந்தால்தான் சட்டப்பூர்வமான அந்த உரிமைகளை பெற முடியும். நாம் எந்த நம்பிக்கையோடு இந்த திருத்தவத்தை ஏற்றுக்கொண்டோம், சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற அந்த அடிப்படையில தான் இந்த திருத்தவத்திற்குள்ளே வந்தோம். ஆனால் திருத்தவத்திற்குள்ளே வந்த பிறகும் சமத்துவம் இல்லை என்றால் சகோதரத்துவம் இல்லை என்றால் போராடுவதற்கு ஒரு வழி இல்லை நண்பர்களே. ஆனால் அந்த விழிப்புணர்வு நீங்கள் பெற வேண்டும் என சொல்லி இந்த வாய்ப்புகளை தந்த இந்த திருத்தணிகளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். நன்றி.